ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்சாட் வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஆக்சுவலி நான் வந்து சிட்சாட் கெட் ரெடி வித் மீ வீடியோ மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்தேன். பட் என்னால் வந்து மேக்கப் பண்ணிட்டு அப்படியே பேச முடியல. ஸோ அதனால நான் வந்து பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டு தனியாக வந்து மேக்கப் வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏன் வந்து யூடியூப்ல வந்து ரெகுலரா நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றது இல்லை, பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொரோனாவுக்கு வந்து எப்படி போயிட்டு இருக்கு, நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து கொஞ்சம் அப்படியே சும்மா சிக் சாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இங்க உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி இந்த பிளேஸ்ல உட்காந்து ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம மெயினா மேக்கப் வீடியோ ஷூட் பண்ணி பல மாசம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச மேக்கப் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து மெயினா வந்து இன்னைக்கு உட்காந்தது வந்து என்னால ஏன் வந்து யூடியூப்ல ரெகுலரா வர முடியல அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ரீசன் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப், அதுக்கப்புறம் பியூட்டி, ஃபேஷன் அந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்டப்ஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சேனல் வந்து ஆக்சுவலி சேனல் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க வெறும் என்னோட சேனல்ல வந்து ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் மேக்கப் வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்க வந்து நிறைய பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேனல்ல சப்ஸ்கிரைபர் செய்யற நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ப்ளாக் போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ விளாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ விளாகுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா மேக்கப் வீடியோ வந்து அப்படியே கட் பண்ணிட்டேன். லைக் ஃபுல்லாக கட் பண்ணல, பட் கொஞ்சம் நிறையவே கட் பண்ணிட்டேன். அப்பப்போ மட்டும் மேக்கப் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மேக்கப் வீடியோவே அப்லோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் விளாக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரேரா ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பட் நிறைய விளாக்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் வந்து நல்லாதான் போயிட்டு இருந்தது, நிறைய நாள் நல்லாதான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சில பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து எப்படி போட ஆரம்பிச்சாங்கன்னா, ப்ளாக்லாம் ஏன் பண்றீங்க, நீங்க வந்து சும்மா உங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க, அது இது ப்ளாக்லாம் அதெல்லாம் போட ஆரம்பிச்சோன்னா அது வந்து நான் சரி ஃப்ரீயா ஓடுன்னு என் மைண்ட் சொன்னாலும் எனக்கு வந்து அது லைக் கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அது வந்து பேக் ஆஃப் மைண்ட்ல வந்து நல்லாவே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. சும்மா நீங்க வந்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் போடுறீங்க அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சோன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் அவன் சொல்லட்டுமா, விளாக் எடுக்கிறது தான் வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டம். மேக்கப் வீடியோஸ் அதுக்கப்புறம் ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் கூட நம்ம வந்து பிளான் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம், பட் விளாக் வந்து நாங்கள் ஹோல் டே எடுக்கிறப்போ இன்னைக்கு வந்து என்ன கண்டென்ட் கொடுக்கலாம் விளாக்ல அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஹோல் டே யோசிச்சே இருக்கணும். இதே நான் மேக்கப் வீடியோ ஷூட் பண்ணோன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துன்னா ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம், அதை எடிட் பண்ணிட்டு எடிட்டிங் கூட ரொம்ப ஈஸி மீதி வீடியோஸ்லாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா விளாக் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். பட் அந்த விளாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரப்போ நான் வந்து எடுத்துக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். பட் எனக்கே வந்து கொஞ்சம் அது டிஸ்டர்ப் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வந்து என்ன சொல்றது, பேக் ஆஃப் மைண்ட்ல ஆமா நம்ம வந்து நிறைய ஷேர் பண்றோமோ, அது மட்டும் இல்லாம வந்து நம்ம எதுவும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கறது இல்லையோ, நிறைய ஷேர் பண்றதுன்னா நான் ஒன்றும் ஆக்சுவலி பெருசா என் லைஃப் என்ன நடக்குதுன்னா நான் எல்லாமே யூடியூப்ல ஷேர் பண்ணல, ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் நான் ஷேர் பண்றேன். ரியல் லைஃப்ல நிறைய நடக்குது, அதெல்லாம் நான் எதுவுமே உங்க கூட ஷேர் பண்றது இல்லை. ஜஸ்ட் என்னோட லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஷேர் பண்றது கூட பிரச்சனை இல்லை, மெயினா வந்து நான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எதுவுமே கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க படிக்க என் மைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதே மாதிரி சரி ஓகே ஓகே நம்ம வந்து சொல்றாங்கல்ல நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வியூஸ் வந்து அவ்வளோ வர மாட்டேங்குது. ப்ளாகுக்கு வர வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் அதுக்கெல்லாம் வந்து அவ்வளவு வியூஸ் வரல ப்ளாகை கம்பேர் பண்றப்போ. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் பிடிச்சதை வந்து பண்ணட்டுமா இல்லை என்ன பண்ணட்டும், எப்படி நான் வந்து என்ன அப்லோட் பண்ணட்டும் அப்படின்னே நடுவில் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஆக்சுவலி என்கிட்ட கண்டென்ட் இல்லாமலாம் இல்லை, நான் நிறைய யோசிச்சு எழுதி வச்சிருக்கேன் என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம், ஐடியாஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. பட் அது வந்து நான் ஏதோ லைக் நடுவுல வந்து எங்கேயோ தொலைஞ்சிட்ட மாதிரி எனக்கே தோணுச்சு. எனக்கு என்ன அப்லோட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படியே வந்து கொஞ்சம் பிளாங்க் ஆயிடுச்சு. விளாக்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணட்டுமா இல்லை மேக்கப் ஸ்டெப்ஸ் அப்லோட் பண்ணட்டுமா, யூடியூப் கண்டினியூ பண்ணணுமா, அதெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்க கூடாது அப்படி இப்படின்னா நம்ம வந்து ரொம்ப மெச்சூர்டாக திங்க் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனால் அந்த நெகட்டிவ் கமெண்ட் படிக்கிறப்போ எங்கேயும் நம்மளை வந்து அது கண்டிப்பாக ஹர்ட் பண்ணும். நான் எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், டேரெக்டாக போய் டெலிட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து என்னோட சேனலில் இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் யாராவது நெகட்டிவ் கமெண்ட் விட்டாலும் நான் வந்து பார்த்தேன்னா நான் வந்து டெலிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டியில இருந்துலாம் கொஞ்சம் வெளில வந்துட்டு சரி
இன்னமும் நம்ம அப்லோட் பண்ணலாம், நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கண்டென்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டே தான் இருந்தேன். மறுபடியும் வந்து லாஸ்ட் மந்த்லாம் நான் வந்து சரியாகவே வீடியோ லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் எதுவுமே அப்லோட் பண்ணல. ரீசெண்டாக நான் வந்து இப்போ லாஸ்ட் வீக் நான் அப்லோட் பண்ண உடனே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அம்மா நீங்கள் வந்து சும்மா மாதத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க, உங்களுக்குலாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, அது இல்லை, பிளாப்லா, இன்னும் நீங்களாம் இருக்கீங்களா, உங்களுக்குலாம் கொரோனா வராதா, அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் வந்துருது, இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம். அதெல்லாம் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அதெல்லாம் நான் சொன்னதில்ல, எனக்கு பிடிக்காது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்னோட வீடியோஸ்ல வச்சுக்கிறதுக்கு. ஸோ நான் அதனால டெலிட் பண்ணிட்டேன். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கூட எனக்கு வந்து சொல்ல பிடிக்கல. ஏன்னா வந்து எனக்கும் வந்து சில சேனல்லாம் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன், அவங்க வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னா ஏன் அவங்க வீடியோ அப்லோட் பண்ணல அப்படி சொல்லிட்டு அப்செட் ஆகிட்டு அவங்க போய் நான் திட்ட மாட்டேன். சரி ஓகே, இதுக்கோ ஒரு ரீசன்ஸாக அப்லோட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். பட் கண்டிப்பாக அப்செட் ஆவேன். ஓகே, என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணலன்னு கோவம் வருது அப்படி சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து என்னோட வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் வீக்ல ஒரு வீடியோச்சு அப்லோட் பண்ணுங்கக்கா, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதுல சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இப்ப நான் சொன்னது. பட் நிறைய பேர் எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு வீடியோச்சு அப்லோட் பண்ணுங்கன்னு தான் சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஓகே சித்ரா, மறுபடியும் எனக்கு எனர்ஜி வந்த மாதிரி, ஓகே சித்ரா மறுபடியும் நம்ம வந்து கம்பேக் கொடுக்கணும், நம்ம மறுபடியும் ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ணணும், ஒரு ஸ்கெட்யூலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ரெடி பண்ணிட்டு லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாஸ்ட் 2 weeks நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால வந்து என்ன சொல்றது அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஒரு தடவை நம்ம வந்து யூடியூப்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்து உட்காந்து ஷூட் பண்ணி எடிட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே டைம் ஆகும். அது என்ன சொல்றது, அது ஒரு கில்ட்ல ஐயோ இவ்வளவு நாள் நம்ம அப்லோட் பண்ணலாம், மறுபடியும் இப்ப அப்லோட் பண்ணா எல்லாரும் தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து என்ன சொல்றது தள்ளி போட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது ஓகே நம்ம கண்டிப்பா உட்காடுறோம், ஒரு வீடியோ எப்படியாவது கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால வந்து ஈஸியா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட முடியும். ஏன்னா அந்த ஒரு வீடியோலயே எல்லாருமே திட்டுறவங்கள திட்டிட்டு போயிடுவாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துருது. பட் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருது, ஏன் நீங்க அப்லோட் பண்ணல, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கிறப்பதான் எனக்கு வந்து மறுபடியும் பாசிட்டிவிட்டி வந்து ஓகே நம்ம என்ன வந்தாலும் சரி சித்ரா, மறுபடியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம், ரெகுலரா அப்லோட் பண்றோம், ஒரு கிளாரிட்டியோட அப்லோட் பண்றோம். மண்டே என்ன வீடியோ போகணும், வெனஸ்டே எந்த வீடியோ போகணும், ஃப்ரைடே எந்த வீடியோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியோட அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ இனிமேல் மண்டே மண்டே நீங்க என்ன வீடியோஸ் பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து நீங்க மண்டே பாப்பீங்க. வெனஸ்டே வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் பாப்பீங்க. ஃப்ரைடே நீங்க வந்து பிளாக்ஸ் பாப்பீங்க. பிளாகும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். சில பேருக்கு வந்து அது ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும், சில பேருக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சில பேருக்கு பிளாக்ஸ் பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து அந்த பிளாக் பார்க்காதீங்க, பார்த்துட்டு கீழே வந்து நீங்க நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சீரியஸா வந்து ரொம்பவே பாதிக்கும். என்ன சொல்றது, என்னதான் நாங்கெல்லாம் வந்து ஒரு மெச்சூரிட்டியோட அதை ஹேண்டில் பண்ணாலும் அந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்து ரொம்பவே பாதிக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு பிளாக் பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் என்னோட சேனலே கூட நீங்க பிளாக் பண்ணிடலாம். பட் ஆனா வந்து சும்மா தேவையில்லாம வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் விடுறது அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இந்த வீடியோ எல்லாம் நைட் 9 to 10 அப்லோட், 9 o'clock இருந்து 10 o'clock குள்ளார அப்லோட் பண்ணுவேன் சிஎஸ்டி டைம்க்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்கெட்யூலாக இருக்க போகுது. ஐ ஹோப் நான் வந்து என்ன சொல்றது ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த தடவை வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் கண்டிப்பாக ரெகுலராக இருப்பேன் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு நாள் அப்லோட் பண்ண மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹோப் நீங்களும் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக இதை பற்றி தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லாக்டவுன், நாங்கள் வந்து எங்கேயுமே வெளில போக முடியல, ஃபுல்லாக வீட்டுக்குள்ளாரே இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா April 30th வரைக்கும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. April 30th வரைக்கும் எங்களால் எங்கேயுமே போக முடியாது, வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கும், போர் அடிக்குது. அதுக்கப்புறம் கிராசரி ஷாப்பு வெஜிடபிள் ஷாப்ஸ் எல்லாமே திறந்து தான் இருக்குது. அதெல்லாம் வந்து
க்ளோஸ் பண்ணல. அது எல்லாமே மெயின் கடல் எல்லாமே திறந்து இருக்கு. பட் என்ன சொல்றது, ஆனா பயமா இருக்கு வெளில போறதுக்கு. இனிமேல் இப்போதைக்கு என்கிட்ட காய்கறி எல்லாமே இருக்கு. இந்த லாக்டவுன் முன்னாடி கடகடன்னு போயிட்டு நான் வந்து எல்லா காய்கறி எல்லாம் ஒரு 3 weeks ஏத்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்துச்சுட்டா இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓடும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஆப்லாம் வந்துருக்கு காய்கறி வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து காய்கறி எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் சீக்கிரமா இந்த சிச்சுவேஷன் பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வீட்டுக்குள்ள சேஃப்டியா இருங்க, எங்கேயும் வெளில போகாதீங்க. லைக் வெளியே போகாம இருக்க முடியாது, பட் எவ்வளோ வந்து வெளில போகாம இருக்க முடியுமோ அவ்வளோ இருங்க. ரொம்ப என்ன சொல்றது, தேவையான சிச்சுவேஷன் வந்தா மட்டும் நீங்க வந்து வெளில போங்க. நான் இந்த சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படா சம்மர் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை விட கொடுமையான ஃபீலிங் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா விண்டர்னால நாங்க வந்து யூஸ்ஃபுல்லாவே விண்டர் சீசன்ல நாங்க எங்கேயுமே வெளில போக மாட்டோம். சும்மா காய்கறி வாங்குறதுக்கு, சும்மா பக்கத்துல இருக்கிற ஸ்டஃப்காக நாங்க போவோம். சம்மர் வந்தாதான் ஏதாவது ட்ரிப் போவோம், இல்ல சிக்காகோ போவோம், ஏதாவது கொஞ்சம் நிம்மதியா என்ஜாய் பண்ண முடியும். இந்த சம்மர்ல வந்து இந்த சிச்சுவேஷன் இப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா சீசன் எங்களால முடியாது. நான் ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளாரே லாக்டவுன் மாதிரி இருக்கும். எங்களுக்கு சீக்கிரமா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளில வரணும். மறுபடியும் எல்லாருமே வந்து பழைய மாதிரி ஜாலியா வெளில சுத்திட்டு ஜாலியா இருக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. யூடியூப் பத்தி பேசினது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், உங்களுக்கு வந்து என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் சித்ரா சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. பை பை, டேக் கேர்.